நாற்பத்தேழு கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் தொடங்கி ஒன்பது ஆண்டு கால இடைவெளியில் அவர் கடைசியாக வழங்கியது நூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த நாற்பத்தேழு கோடியிலிருந்து நூற்றி இருபத்தோரு கோடி ரூபாயில்தான் அத்தனை பள்ளிக்கூடங்களையும் கட்டினார் ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடினார் மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தது மட்டுமல்லாமல் இருபத்தி எட்டாயிரம் தொடக்க பள்ளிகளை தமிழ்நாடு முழுவதும் காமராஜ் கட்டினார் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள் அனைத்தின் முதுகுகளின் மீதும் அணைகளை கட்டி வைத்த ஒரே மனிதன் தான் இந்த நூற்றி இருபத்தி ஒரு கோடிக்குள்ள நான் ரெண்டாயிரத்து ஆறிலிருந்து ரெண்டாயிரத்து ஒன்பது வரையில் திட்டக்குடியில் பொழுது கலைஞர் ஆட்சியில் அப்பொழுது தமிழக அரசுடைய வரவு செலவு என்பது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி அது கால மாற்றங்கள் இருக்குது தான் வரேன் இன்றைக்கு எடப்பாடியை இப்போ சமர்ப்பித்திருப்பது ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி நாற்பத்தி ஏழு கோடியிலிருந்து நூற்றி இருபத்தோரு கோடிக்குள் வந்தது தான் இத்தனை கல்விக்கூடங்கள் இத்தனை தொழிற்பேட்டைகள் இத்தனை அணைக்கட்டுகள் இத்தனை மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு லட்சத்து ஒரு லட்சம் இது நான் சொல்லுது ஒரு லட்சமா இல்லை ஒரு கோடியா ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி வரவு செலவு இன்றைக்கு இந்த அரசியல் நடக்கிறது